பண்ணாதீங்க. இப்படி பண்ணாதான் அன்னைக்கு சீக்கிரம் சரியாகும். யார் சொன்னா? நெட்ல பாத்தியா இல்ல கூகுள்ல படிச்சியா? நீயும் அந்த படிக்காத முட்டாள் வெனிலா கூட சேர்ந்து எதுவும் பண்ணக்கூடாது. நான் கூகுள்ல பார்த்து மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அத அப்ளை பண்ணாதான் மாமாவுக்கு சரியாகும். புரிஞ்சுதா? அந்த வெண்ணிலா கூட சேர்ந்துகிட்டு யாரும் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன ஸ்வேதா, இது இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? இதுல தாண்டி படுக்கணும். நீயும் செய்ய மாட்டே, செய்யறவங்களையும் விட மாட்டேங்கிற. இதாண்டி முறை குறன்னு நான் எது பண்ணாலும் ஏமா குறை சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லா மெடிசனும் என் கையில இருக்கு. தொந்தரவு பண்ணாம வெளில போயிடு பிளீஸ். ஸ்வேதா கோச்சுக்காம நான் சொல்றத முதல்ல காதல வாங்க ஸ்வேதா. அம்மா போட்ட வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு படுக்கைய போட்டு அதுல படுக்க வச்சு வேப்பலைய விரிச்சு போடுவாங்க. உடம்பு முழுக்க வேப்பலையால தடவி விடுவாங்க. கொஞ்சம் சரியானதும் தண்ணில வேப்பலைய போட்டு குளிக்க வைப்பாங்க. உள்ளுக்கு மருந்தா வேப்பலைய அரைச்சு சாப்பிட சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் இப்படிதாம பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ற மாதிரி என்னால பண்ண முடியாது. அப்புறம் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உலகம் முழுக்க இருந்து நெட்ல போட்ட மருந்தை தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல எப்படி மாமாவுக்கு சரியாகாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். இத பாரு, நீ இதெல்லாம் பண்ண விடலனாலும் பரவாயில்ல, ஆனா சண்டை போட்டு தயவு செஞ்சு அண்ணனை தொல்லை பண்ணாத. தெரியுதுல்ல? அப்ப இடத்த காலி பண்ணுங்க. என்ன டென்ஷனும் பண்ணிட்டு அப்புறம் மாமாவுக்கு உடம்பு முடியாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க. எல்லா வேலையும் செய்யறது நீங்க, கெட்ட பேர் வாங்குறது மட்டும் நானு. என்ன கத்த வச்சு கெட்ட பேர் வர வச்சிட்டீங்க. சரி வாங்க நம்ம போலாம். அதான் புடிச்ச புடியா நிக்கிறாளே, மாப்பிள்ளைக்கு தான் தொந்தரவாயிடும். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. யூ கேன் லீவ் நவ்.